இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட ஃபார்முலா வந்து, அதாவது ஃப்யூச்சரில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட்டில் கொண்டு வந்து இன்ன ரேட் இன்ன தேதிக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்றது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு புது லோன் பேங்க் கொடுக்க போகிறாங்க ஒரு புது கஸ்டமருக்கு, அவர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸில் அவருக்கு வந்து லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமா அப்படின்றத பார்த்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த பிஸ்னஸில், ஸோ கேஷ் இன்ஃப்ளோ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் இன்ஃப்ளோ ஆகுது, ஸோ நெகட்டிவ்வாக நம்ம அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ண போகிற இயரை வந்து 0th year அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இது நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு 1 year கழித்து அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலமா லாபம் வந்து 50,000 ரூபாய் வருது, அதை வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2nd year லாபம் எதுவும் வரல, ஒரு 25,000 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மிஷினரிஸ்க்கோ இல்லை புதுசாக ஏதாவது யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 25,000 கேஷ் இன்ஃப்ளோ நடக்குது, அதை வந்து நெகட்டிவில் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து 3rd year 75,000 ப்ராஃபிட்டு ப்ளஸில் கேஷ் அவுட்ஃப்ளோ அந்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. 4th year 1,25,000 கேஷ் அவுட்ஃப்ளோ கிடைக்குது அந்த பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கிது. இப்போது இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய வேல்யூஸ், இந்த கீழே இருக்க 50 125 வரைக்கும் இந்த ஃப்யூச்சரில் வரக்கூடிய வேல்யூஸை நம்ம ப்ரெசென்ட்டில் இன்றைக்கி ரேட்டில் அதை கொண்டு வந்து இந்த 1 lakh 1 lakh நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் வருது இன்றைக்கி தேதியில், அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாபமாக இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 12% அப்படின்னு எடுத்துக்கோ. 12%ன்றது என்ன அப்படின்னா, அந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரில் வந்து 6 ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 6 தான் வந்து இந்த 12% அப்படின்றது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 எடுத்துக்கலாம், 10 இது வேரி ஆகும், இது வந்து ஒரு இயர் கூட வேரி ஆகும். இப்போ 1st year 12%, 2nd year 14%, 3rd year 10% அந்த மாதிரி வேரி ஆகும். இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா வருஷமே 4 இயர்ஸுமே வந்து இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து நம்ம 12%னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரால் இந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணணும், ப்ராஃபிட்டோ அந்த லாஸோ அதை வந்து டிவைட் பண்ணணும். லாஸ்ன்னு இல்லை, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த அமௌண்ட் -25,000. ஸோ வந்து இந்த ஃபார்முலா படி R/100 ஸோ அதுபோல் 12/100 போட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வந்து 1st year 1, 2nd year 3rd year 4th year. இதே இது 2nd year 14% டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா அதாவது 12 பதிலாக 14 போடணும், 3rd year 16% அப்படின்னா அந்த 12 பதிலாக 16 போடணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,57,536 வேல்யூ வருது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 57,536 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.